அன்புக்குரியவர்களே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இதோ இங்கே இருக்கின்ற எங்களுடைய குழுவினர் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடர் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையிலே இடம்பெறுவது என்பது சிறப்புக்குரியது. இந்த நிகழ்ச்சியின் வழியாக பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், நீங்களும் அந்த கருத்துக்களுக்கு ஒரு பின்னூட்டம் அளித்து எங்களுக்கு உற்சாகமும் அல்லது தெளிவையும் கொடுக்கின்ற விதமாக இந்த நிகழ்ச்சி கடந்த ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த திருமறை அறிவோம் என்ற ஒரு நிகழ்ச்சியின் வழியாக ஒவ்வொரு வாரமும் ஒரு கருத்தை நாம் மையமாக எடுத்துக்கொள்கின்றோம். சென்ற வாரம் நான் சொன்னேன், மே மாதம் என்று சொன்னாலே இரண்டு கருத்துக்கள் நமக்கு மனதிற்கு வருகின்றது. ஒன்று, நம்முடைய பிள்ளைகள் அருட்சாதன தயாரிப்பின் விதமாக மறைக்கல்விக்கு செல்கின்றார்கள். இரண்டாவது, பல பங்குகளிலே மாதாவை மையமாக வைத்த வணக்க மாத சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெறுகிறது. சென்ற வாரம் மறைக்கல்வி பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்தோம், பகிர்ந்து கொண்டோம். உங்களிடமிருந்து பல்வேறு கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்றோம். அதற்கான தொலைபேசி எண்ணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று இந்த வாரம் அடுத்த ஒரு கருத்தாக வணக்க மாதம் என்பதை பற்றி நாம் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த ஒரு நிகழ்வு இறைவனுடைய அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமெனவும், இறைவன் நம்முடைய மனங்களை திறந்து நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களையெல்லாம் உள்வாங்கி நமதாக்கி கொண்டு அன்னை மரியாவின் மேல் நமக்கு இன்னும் அதிகமான ஒரு பக்தி பற்றுதல் வர வேண்டும் என்ற ஒரு கருத்திற்காகவும் இந்த நிகழ்ச்சியை சகோதரர் பாஸ்கால் அவர்கள் ஜெபித்து தொடங்கி வைப்பார்கள். கண்களை மூடுவோம். எங்களை அன்பு செய்கிற அன்பின் இறைவா, இதோ அறிவும் திருமறை மூலியமாக எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் நடைமுறை காரியங்களிலும் அநேக காரியங்களை நீ வெளிப்படுத்தி கொண்டு வருகிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லூர்து டிவி மூலமாய் இதை காண்கின்ற கண்களும் கேட்கின்ற காதுகளும் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாய் நீ இரக்கம் பாராட்டும். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அநேகர் காரியங்களை மக்கள் தெளிவுபட நீ உதவி செய்யும். எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புவிடுகிறோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவராக. ஆமென். சாமி வணக்கம். முதல் கேள்வியா, ஏன்னா இது வணக்க மாதம் நீங்கள் சொல்ல பார்த்தா எனக்கு வணக்க மாதம் சொன்னீங்க. ஆனால் அநேக இந்த மே மாதம் வணக்க மாதம் மறந்துடுறாங்க. ஒன்று, ரெண்டாவது, இதை நம்ம திருச்சபையிலேருந்து வெளியே போனவங்க சுத்தமாகவே வணக்க மாதம் ஏற்றுக்கொள்ளுறதே இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம இறைவனை விட ஒரு படி அவர்கள் உயர்த்துகிறோம் என்று நம்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். இது நடைமுறைக்கு சரியா, இல்லை மே மாத வணக்க மாதத்தில் இறைவனை விட மரியனையை நம் முன்பாக நிறுத்துக்கிறோமா? அதாவது நான் சரியாக உங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்கா, மாதா வணக்கம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது. இதை அவர்கள் எதிர்க்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதுதான் அடிப்படையான ஒன்று. இதற்கு நாம் ஒரு தெளிவாக ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மாதா வணக்கம் அப்படின்றது நான் கொடுக்கறது இல்லை, நீங்கள் கொடுக்கறது இல்லைங்க. மாதா வணக்கம்னு கடவுளே கொடுக்குறார். புரியல? கடவுளே கொடுக்கும் பொழுது புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஏன் வானான்றீங்க? நீங்கள் யார் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? ஓ, அப்படியா? எப்படி என்னாக்கா, கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கிறார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் மனுஷனாக பிறக்கணும்? கடவுளை நீங்கள் யாருங்க கேட்குறது? அவருடைய ஞானம் நமக்கு மடமையாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு அது ஞானமாக இருக்கிறது. எனவே கடவுளுடைய சித்தத்திற்கு, கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. கடவுள் இப்படி தான் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி தான் பிறந்திருக்கிறார், நடந்திருக்கிறது. அதுபோல தான் அந்த மனிதனாக பிறக்கக்கூடிய கடவுளை பெற்றெடுக்கின்ற ஒரு தாயை கடவுளே தேர்ந்தெடுக்கிறார். நீங்களே தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை இல்லை, ஆண்டவரே தேர்ந்தெடுத்து. ஆண்டவரே தேர்ந்தெடுத்த. அப்போ கடவுள் அந்த அம்மாவுக்கு மட்டும் ஒரு சிறப்பான சலுகையும் அருளையும் கொடுக்கலையா? கண்டிப்பாக கொடுத்துருக்கிறார். இது ஏன் நீங்கள் இல்லைன்றீங்க ஆச்சுங்களா? அப்போ அடிப்படையாக இருக்கக்கூடியது யோவான் நற்செய்தி 19:26. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கல்வாரி காட்சி, கடைசியில் கல்வாரி காட்சி, மாதா அந்த சிலுவையின் அடியில் நிற்கிறாங்க.
ஆண்டவர் இயேசுனா சொல்கிறாரு, அம்மா இதோ உன் மகன். அந்த யோவான் திருத்தூதரை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுதான் அடிப்படை. இதோ உன் தாய் அப்படின்னு கடவுள் நமக்கு கொடுத்த அந்த தாயை நாம் போற்ற வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக நாம் போற்ற வேண்டும். அதுவும் கடவுளின் தாய் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு இறைவார்த்தை பகுதி, திருத்துதர் பணிகள் முதல் அதிகாரம் 14 வசனம். திருத்துதர் பணிகள் நூல் முதல் அதிகாரம் 14 வசனம். அதை கொஞ்சம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். திருத்துதர் பணிகள் நூல் முதல் அதிகாரம் 14 வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் படிங்க. அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும். அனைவரோடும் அப்படின்னா அது ஒரு திரு அவையினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது சில பெண்கள் அப்போ ஆண்கள் பெண்கள் என்று கலந்து இருக்கிறது. அப்புறம் இயேசுவின் சகோதரர்களோடும். இயேசுவின் சகோதரர்கள் அதாவது அவர்களோடும் கூட பிறந்த சகோதரர்கள் இல்லை, இயேசுவின் சகோதரர்கள்னா கசின்ஸ் அந்த மாதிரி அவருடைய உறவுகள். ஓகே, அடுத்தது அவருடைய தாய் மரியா. இப்போ பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, தாய் மரியா இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க, சீடர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுதாங்க திரு அவை. அப்போ மரியா இல்லாத ஒரு திரு அவை இருக்குமா? இல்லை, கிடையாது. எடுத்த எடுப்பிலேயே சொல்லுங்க. அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். பாருங்க இதுக்கு மேலே ஒன்றும் தேவையே கிடையாது. மாதா இல்லாத ஒரு திரு அவை கிடையாது. மாதா இல்லாத நாம் ஜெபிப்பதும் கிடையாது. மாதா இல்லாத ஒரே மனது என்ற அந்த ஒரு திரு அவையினுடைய அடிப்படை பண்பும் இல்லை. எனவே மாதாவை கடவுளே அழகாக அமைச்சு கொடுத்துருக்கிறார். நாம் என்ன செய்யணும், அந்த மாதாவை அவருடைய நிலையை நம்ம அங்கீகாரம் பண்ணுறோம், அவ்வளோதான். திருச்சபையின் போதனையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா திருத்தந்தையர்கள் தொடக்க காலம் முதல் மரியாவை பற்றிய மிக உயர்ந்த எண்ணங்களையும் கருத்துக்களையும் இறையியல் சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்வு கோட்பாடுகளையும் முறைகளையும் அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற திருத்தந்தை வரைக்கும் இப்போ இருக்கிற திருத்தந்தை அவர் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும்பொழுது சாந்தா மரிய மஜோரே அப்படின்ற அந்த ஆலயத்திற்கு சென்று தான் அவர் வேண்டிக் கொண்டு செல்கிறார். மீண்டுமாக பூங்கொத்து வைத்து மாதாவுக்கு நன்றி சொல்கிறார். ஆக திரு அவையின் தாய், கடவுளின் தாய் என்ற அடிப்படையில் திருச்சபையும் இன்றைக்கு அதுதான் போதிக்கிறது. எனவே யார் ஒருவர் திருத்தந்தையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் கத்தோலிக்கர் அல்ல. யார் ஒருவர் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் அல்ல. எனவே கடவுளே இந்த ரெண்டு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, உன் பெயர் பாறை, இதன் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று சொன்னார். அதுதான் ராயப்பர். இதோ உன் தாய் என்று அன்னை மரியாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தாய் முதல் திரு அவையிலே இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். இதுதான் அடிப்படை. அப்போ மாதா இல்லாத ஒரு திரு அவை இருக்க முடியாது. எனவே கடவுளின் தாய் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதை சிறப்பு செய்கிறோம், அவருக்கு நாம் மிகுந்த வணக்கம் செலுத்துகின்றோம். ஆச்சுங்களா? இப்போ மாதாவை பற்றி ஒரு தவறான ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் வரும், புரியாத ஒரு சில கருத்துக்களும் இருக்கும். அதெல்லாம் எங்கேயுமே இருக்கக்கூடியது தான். ஆனால் மாதா மிகுந்த வணக்கத்துக்குரியவர் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த பிரார்த்தனை வெளியே போன உடனே என்ன செய்கிறாங்க, அந்த சபையில் போய் சேர்ந்துக்கிட்டு மாதாவே மறந்துடுறாங்க, மாதாவை பற்றி இழிவாக பேசுகிறாங்க அப்படின்ன பொழுது நம்ம என்ன செய்கிறது, அவங்கெல்லாம் கிறிஸ்துவர்களே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மறைநூல் என்ன சொல்கிறது, திருமறை என்ன சொல்கிறது, விவிலியம் என்ன சொல்கிறது அப்படின்னா மாதாவை கடவுளின் தாய்ன்னு சொல்லுது. நீ என்ன பண்ணுற வெளியே போய் இதே பைபிளை வச்சுக்கிட்டு மாதாவை பற்றி நீ இழிவாக பேசுகிற அப்படின்னாக்கா உன்னை என்ன பண்ணலாம்? மறைநூலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர் சாட்சி நீ தான், அந்து கிறிஸ்து நீ தான். எனவே மாதாவை நாம் ஒன்றும் கடவுளாக வைக்கல, ஆனால் மாதாவை கடவுள் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய ஒரு மானிட பிறவியாக மிகுந்த வணக்கத்துக்குரியவராக நம்ம போற்றுக்கிறோம். அவள் தான் இந்த பக்தி முயற்சியும் மற்றதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஃபாதர், திருச்சபையில் மாதாவுக்குன்னு ஏதாவது பக்தி முயற்சிகள் இருக்கிறதா? முக்கியமாக அந்த பக்தி முயற்சிகளினால் நம்ம மாதாவுக்கு வணக்கம் செலுத்துகிறதும் நமக்கு பொருத்தமானதுமாக ஏதாவது இருக்குதா ஃபாதர்? பக்தி முயற்சிகள் அப்படின்னு நிறைய இருக்குது. மாதாவுக்கு தான் அதிகமான பக்தி முயற்சியே இருக்குது. ஃபாதர் இதை பற்றி நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நாங்கள் இறையில் படிக்கும் பொழுது
மாதா பக்தி முயற்சிகள் என்பதை பற்றியும் படிக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த விளக்கம் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மாதாவுக்கு தந்தை சொன்னது போல் நிறைய பக்தி முயற்சிகள் இருக்கிறது. ஏன் அந்த பக்தி முயற்சிகளை நம்ம கொடுக்குறோம்? ஏன் வந்து மாதாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு முதன்மையான இடத்தை கொடுத்து செய்கிறோம் அப்படின் பொழுது, இந்த கிரேக்க மொழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, தூலியா, ஹைப்பர் தூலியா, லாத்ரியா, அதாவது அடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணையும் பார்க்கும்பொழுது என்ன வித்தியாசங்கள் இருக்குது? இந்த தூலியா அப்படின்னு சொல்லும் பொழுது வணக்கம், மரியாதைன்னு அர்த்தம். ஆமாம், இது வந்து எதை யாருக்குன்னா புனிதர்களுக்கு மரியாதை செலுத்துவது, வணக்கம் செலுத்துவது. ஹைப்பர் தூலியா, இந்த தூலியாவை விட சற்று மேலாக, அது வந்து ஹைப்பர் தூலி என்றால் உயர் வணக்கம், உரிய ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு வணக்கம், இது மாதாவுக்கு கொடுப்பது. அடுத்து லாத்ரியா, அது அடரேஷன், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, கடவுளுக்கு கொடுப்பது. எனவே ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கும் புனிதர்களுக்கும் இடைப்பட்ட இடைநிலையாக இருக்கக்கூடிய மரியன்னைக்கு இந்த ஒரு உயர் வணக்கத்தை, அது கடவுளுக்கு கொடுக்குற ஒரு ஆராதனை அல்ல, மாறாக புனிதர்களை விட அன்னைக்கு ஒரு உயர் வணக்கம், உயர்ந்தவளாக இருக்க. எனவே தான் லூக்கானார் செய்தியில் நம்ம பார்க்குறோம், மாதா போய் எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது, இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே வந்து முழுமையாக தந்தை சொன்னது போல், இதோ உன் தாய் என்று சொல்வது போல, அதுக்கு வந்து இங்கே எலிசபெத் அம்மாள் அது முழுமையாக அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அங்கே கடவுளின் தாய் என்று. அப்போ இந்த உயர் வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வணக்கம் என்ற வார்த்தையை பார்த்திங்கன்னா, கடவுளை படைப்பாளராகவும் படைப்பனைத்திற்கும் கடவுளாக அவரை ஒப்புக்கொண்டு மனிதர்கள் கடவுளுக்கு அளிக்கின்ற வழிபாடு தான் இந்த வணக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இங்கே மாதாவுக்கு நம்ம இந்த மரியன்னையின் வணக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மாதா கடவுளின் தாய், அந்த பேருண்மையை நாம் முழுமையாக நம்முடைய விசுவாசமாக அதை ஏற்றுக்கொண்டு அனைத்துக்கும் மேலாக மாதாவுக்கு கடவுளின் தாயாக இருப்பதனால் அவருக்கு உயர் வணக்கத்தை நாம் கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதாவினுடைய இந்த பக்தி முயற்சி இருக்கிறது. எனவே இந்த பக்தி முயற்சின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் பொழுது, இப்போ இந்த மே மாதத்தில் சகாய் அன்னை அன்னையினுடைய அந்த திருவிழாலாம் வருது, அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான். ஆனால் மாதாவுக்கு இந்த பக்தி முயற்சி இந்த 30 நாட்கள் ஒவ்வொரு நாளுமே எடுத்து இதை நம்ம மாதாவுக்கு அந்த உயர் வணக்கத்தை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை நாம் கொடுக்குறோம். அதே போல் இப்போ இந்த இந்த கனெக்ஷனில் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், என்னன்னாக்கா இந்த பாப்புலர் டிவோஷன், பக்தி முயற்சிகள் அப்படின்றது ஒன்று இருக்குது, பரவலாக அது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடு, லிட்டர்ஜி அப்படின்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரா லிட்டர்ஜி, அந்த வழிபாட்டிலேயே ஒரு துணை இணை வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மூன்றையும் நம்ம போட்டு குழப்பக்கூடாது. முதல்ல லிட்டர்ஜி வழிபாடு, இப்போ ஃபார் சொன்ன மாதிரி அது வந்து லாத்ரியா, அந்த வழிபாடு அப்படின்றது கடவுளுக்கு தான். அப்போ நற்கருணையை வைத்து நாம் வழிபாடு செய்கின்றோம், நற்கருணையை நாம் ஆராதிக்கின்றோம். இப்போ நற்கருணையை நாம் ஸ்தாபகம் பண்ணிவிட்டு அங்கே ஜெபமாலை சொல்லலாமா? அது வந்து பொருத்தம் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் வேறு வழி இல்லை, எந்த ஜெபமும் யாருக்கும் தெரியல, விவிலியத்தை படிக்கக்கூடிய திறமை இல்லை, அறிவு இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஜெபமாலையே சொன்னாங்க. நம்ம ஊர்களிலேயே நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துலலாம், அப்பா அம்மா காலத்தில் ஏறக்குறைய கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கலாம். 1964 1964 தான் அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது, மக்களை பார்த்து பூசை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி அவங்க பேடத்தை பார்த்து தான் பூசை வச்சாங்க. எந்த மொழியில் வச்சாங்க? எல்லாம் லத்தீன் மொழியில் தானே வச்சாங்க. யாருக்கு என்ன புரிஞ்சுது? ஒன்றும் புரியாது. அப்படியே புரியலைன்னா கூட அந்த ஜபத்தை அவங்க மனப்பாடமாக கன்ஃபியூசியோராத்ரி அவங்க மாட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நற்செய்தி வாசிக்கும் பொழுது, இப்போ அவங்க அந்த ஜபத்தை சொல்லும் பொழுது யாருக்கும் புரியல, ஜெபமாலை எடுத்து புரிகிற மாதிரி ஏதாவது ஜெபம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே, எல்லாமே நம்முடைய நாம் பேசுகின்ற தாய்மொழியிலே வந்துருச்சு, புரிகிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, புரியாத வரைக்கும் பக்தியாக இருந்தான், புரிஞ்ச பிறகு ஒன்றுமே இல்லாத போயிட்டான். இதுதான் பிரச்சனை. அதனால்
இப்போ இந்த பக்தி முயற்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த வழிபாடு என்பது கடவுளுக்கு மட்டும்தான், அதான் ஃபாதர் சொன்னாங்க லாத்ரியா அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னாங்க. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிட்டர்ஜி, அது வழிபாடு. இரண்டாவது பாராலிட்டர்ஜி, அதாவது இணையாக இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு வழிபாடு தான். உதாரணமாக இந்த தீர்த்தம் வந்திருக்கிறோம், தீர்த்தம் அப்புறம் பிளஸ்ஸிங் ஆஃப் த ஹவுஸ், வீடு வந்திருக்கிறோம், திரு இறுதிய படம், இதெல்லாம் வந்து இந்த மந்திரிப்பு அர்ச்சிப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு அதுக்கு அந்த லிட்டர்ஜியோடு அந்த திருவழிபாட்டோடு இணைந்து தான். இப்போ வழிபாடு அப்படின்னா திரு இறுதி ஆண்டவருக்கு வழிபாடு இல்லையா, அந்த வழிபாடு. ஆனால் திரு இறுதி ஆண்டவருடைய படத்தை புதுப்பிக்கிறது என்பது அது வழிபாடா, அது பாரா லிட்டர்ஜி. ஆனால் திரு இறுதி ஆண்டவர் பக்தி என்பது அது வழிபாடு. ஆனால் திரு இறுதி ஆண்டவர் படம் ஸ்தாபகம் பண்ணி அதை புதுப்பிக்கிறது என்பது பாரா லிட்டர்ஜி, இணை வழிபாடு. மூணாவது தான் பார்த்தீங்க அப்படின்னீங்க பாப்புலர் டிவோஷன், பரவலாக இருக்கக்கூடிய மக்கள் பக்தி இயக்கங்கள் முயற்சிகள். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பரவலாக இருக்கக்கூடிய பக்தி முயற்சிகள் அதிக முக்கியத்துவம் பெறுவதாக அமைந்து விடுகிறது நம்ம மனிதர்கள். அதனால் எதை தொடுறோமோ எதை பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம், அதுதான் நம்மளுக்கு தேவையான இருக்குது. பார்க்காத கடவுளை எங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ வழிபாடு என்பதை விட பக்தி முயற்சி பார்க்கின்ற வகையில் நாம் இருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் தான் நமக்கு அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுது. இறைவா எனக்கு நல்ல புண்ணியம் தரும், நான் உண்மையாக இருக்க வேண்டும், நான் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறத விட ஆண்டவரே எனக்கு நிறைய பணத்தை கொடு, எனக்கு பொருளை கொடு, நல்ல உடல்நலத்தை கொடு, அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கு தேவையாக தோடுற மாதிரி இருக்குது. இதுதான் பக்தி முயற்சிக்கு. அப்போ இந்த பக்தி முயற்சிகள் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வழிபாட்டை நாம் கொஞ்சம் பின்தள்ளி மேலோங்கிய விதமாக நாம் செய்கிறோம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும். நம்ம எடுக்கிற தேர்பவனி, நம்முடைய பெரும்பாலான விழாக்கள், உதாரணமாக மே மாதம் முழுசும் சகாய மாதான உன்னால் அந்த நாள் இந்த நாள்னு போட்டு எங்கே பார்த்தாலும் மாதா தான். எந்த அளவுக்குனாக்கா யாராவது வந்து வழிகாட்டாங்கன்னாக்கா மாதா கோயிலுக்கு எங்கே போகணும் அப்படின்னா தான் அவங்களுக்கே புரியுது. அப்போ மாதா கோயில் கரெக்டு, மாதா கோயில். அப்போ அது ஆண்டவர் கோயில், கத்தோலிக்கர் கோயில் அதெல்லாம் கிடையாதுங்க, மாதா கோயில் தான் அப்படின்ற ஒரு அதிகபட்சமான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதனால்தான் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான தவறான போக்கிற்கு அது இடம் அளிக்கிறது என்பதை அதையும் நம்ம ஏற்றுக்கணும், அதையும் நம்ம சரி. அதுதான் ஃபாதர் இப்போ வந்து சொன்னாங்க, அது வந்து அந்த ஹைப்பர் தூலிய அதிமிகு வணக்கம் அப்படின்றத சொன்னாங்க. ஓரளவுக்கு நான் சொன்னது உங்களுக்கு நன்றி நினைக்கிறேன். அடுத்தது மொத்தம் இந்த வருஷத்தில் 12 மாதம் இருக்கு சாமி. ஆமாம் இல்லை, ஆனால் மே மாதம் தான் வணக்க மாதம் என்று வச்சுக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு கருவுள் கருத்து இருக்கலாமா? எதற்காக அதை அப்படி வச்சாங்க? அது அந்த வரலாறு பற்றி பேசும்பொழுது அதை நம்ம சுருக்கமாக சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அந்த சகாய மாதா மே மாதம் மட்டும் மாதாவின் மாதம் அழைக்கிறோம். அதான் இப்போ மே மாதம் அப்படின்றது அது மாதாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் இப்போ வந்து சகாய மாதா நாள் ஒன்று இருக்குது, பாத்திமா மாதா இருக்குது, எல்லாமே இந்த மாதத்தில் வரக்கூடிய பக்தி முயற்சிகள் தான், மாதாவினுடைய பக்தி முயற்சிகள் தான். அதை பற்றி ஏன்னா ஃபாதர் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்து பங்கில் இருந்தாங்க, அந்த பங்கு ஒரு சின்ன பங்கு, ஆனால் நல்லா அருமையாக வேலை செஞ்சாங்க, ரொம்ப ஆர்வமாக அது அவருடைய முதல் பங்குன்றதுனால நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய பேராலயத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி ஒரு கோயிலையும் அங்கே கட்டியிருக்கிறாங்க. எனவே அந்த இடத்துலையும் இந்த வணக்க மாதமும் இந்த சகாய மாதா எல்லா நாளையும் அவங்க சிறப்பித்தாங்க. அதனால் இது பற்றிய ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை ஃபாதர் சொன்னால் நல்லாயிருக்கும்னு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஃபாதர் சொன்னது முற்றிலும் உண்மை, அது ஒரு சின்ன ஒரு பங்கு தான், ஏறக்குறைய ஒரு 50 குடும்பங்கள் தான் அங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பங்குனுடைய அது பங்குன்னு இல்லை, முதல்ல ஒரு மறைபரப்பு தளம், அந்த மறைபரப்பு தளம் ஒரு மிஷன் ஸ்டேஷன். எனவே அதனுடைய பாதுகாவலி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பங்கின் பெயர் சொல்லுங்க, பெரிய நுழம்பை. பெரிய அது நம்முடைய மறை மாவட்டத்திலே வந்து கடைகோடி பார்டர், அது வெள்ளூர் டைசஸுக்கும் நமக்கும் பார்டர் அது. எனவே அது பாதுகாவலின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை. அதுதான் ஏன்னா வந்து அந்த வெள்ளூர் டைசஸினுடைய தாக்கம் இருந்ததால் வந்து அவங்க அந்த சலேசியன் அவங்களுடைய அந்த பின்னணியில் அந்த இது வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 24ஆம் தேதி அதற்கு விழா எடுத்து நாம் திருச்சபை வழியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் விசுவாசத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள். மிக எப்படின்னா நாம் போய் சார்ஜ் எடுத்து
முத ரெண்டாவது நாள் ஒரு ஈவினிங் மாஸ் வச்சுட்டு இந்த மான்ஸ்டன்ஸ் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நித்தியஸ்தோதிக்குரிய பாருங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அது முடிச்சு சரி மாண்புயர் பாடுங்கன்னு அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆனாங்க. அது முடிச்சுட்டு வந்தோடனே சரி நானே எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே எல்லாம் கேட்டாங்க, ஃபாதர் பூசை முடிச்சுட்டு பீடத்து மேலே ஏதோ எடுத்து வச்சுங்களா, அது என்ன ஃபாதர்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் 4 ஆண்டுகள் இருந்தேன், 4 ஆண்டுகளும் சரி மறைந்த நம்முடைய முன்னாள் பேராயர் அந்தோணி ஆனந்தராய் அவர்களும் எனக்கு வந்து அப்போ பக்க பலமாக 4 ஆண்டுகள் தந்தை இருந்தாங்க. விஎஃப் எனக்கு வந்து மறைவட்ட முதன்மை குருவாக செஞ்சினுடைய இருந்தாங்க. நல்ல ஒத்துழைப்பு, இவருடைய ஒத்துழைப்பில் அந்த மக்களுக்கு நான் கொடுத்தேன். அப்போது இந்த மாதாவை பற்றி அவர்களுக்கு அறிவிப்பதற்கு அந்த ஒரு விசுவாசத்தை கொடுப்பதற்கு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் அந்த 24 அந்த ஒரு நாள் மட்டும்தான், 9 நாட்கள் நாங்கள் 9 நாட்கள் எடுத்து அந்த ஒரு நாள் கோலாகலமாக கொடுக்கும். ஆனால் அந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வணக்க மாதம், அதாவது மாதாவை பற்றி அந்த வணக்க மாத புக்கெல்லாம் இருக்குது, அவருடைய வரலாறுகள் எல்லாம் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். அதை பற்றி அதனுடைய புதுமைகள் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அதை சொல்லும் பொழுது அந்த மாதாவினுடைய மேலே இருந்து அந்த ஒரு பக்தி விசுவாசம் இன்றைக்கி ஆழமாக அந்த மக்களுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து விசுவாசத்திலே வந்து நல்ல ஒரு அந்த பகுதியிலே ஒரு ஆழமான மக்களாக அவங்க இருக்கிறாங்க. அதுவே தான் இந்த சகாய மாதா, அப்புறம் இந்த பாத்திமா மாதா 13ஆம் தேதி இது வந்தது. இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதத்தில் மேலை நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இந்த மே மாதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசந்த காலமாக அவங்க கொண்டாடினாங்க. வசந்த காலம், அப்புறம் பேறு காலம், அதாவது ஃபெர்டிலிட்டி, அதை பற்றி அவங்க இருக்கும்பொழுது இந்த மாதாவுக்கு தாய்மை வேறு, அந்த ஒரு கன்னிமையை போற்றுகின்ற வண்ணமாக இது இந்த 30 நாட்கள் சிறப்பு செய்கிறாங்க. அதை பற்றி இன்னும் உங்களுக்கு விளக்கமாக வரலாறு பற்றி சொல்லுவாங்க. எனவே அந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தில் இருந்தாங்க. அதனால் மாதா இந்த 30 நாட்கள் என்பது மாதாவுக்கென்று கொடுக்கப்படுகின்ற ஒரு தனி சிறப்பு. அதனால் தான் உயர் வணக்கம், மாதாவை மகிமைப்படுத்த வேண்டும், அதன் வழியாக ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை தான் இந்த மாதம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த வணக்க மாதம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, மாதம் மே மாதம், வணக்கம் அப்படின்றது மரியன்னையின் வணக்கம், மரியன்னையின். இப்போ மரியன்னையை மையமாக வைத்து மரியன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த வணக்கத்தை இந்த மாதத்தில் செய்வதனால் இந்த மே மாதம் வணக்க மாதம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கிராமங்கள்லாம் இப்போல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நம்மெல்லாம் ஃபாரினர் ஆகிட்டோம், எல்லாம் இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. யாரும் இந்த மாதிரி பக்தி முயற்சிகளில் வெளியில் வந்து இந்த மாதிரி பவனியாக போகிறது பஜனைன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்பொழுது, அது வேறு பஜனை. ஆனால் இந்த பஜனை அப்படின்றது மே மாதத்தில் மாதாவுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பஜனை. அன்றைக்கு மே மாதத்தில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த பஜனையை எடுப்பாங்க. ஒரு படம் ஒருத்தர் எடுத்துகிட்டு போவாங்க, அவர் ஒரு மேளம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கிராமம் ஒரு சின்ன சின்ன கிராமம், குக்கிராமங்கள் தான் அதிகமாக இது சாத்தியம். ஏன்னா ஒரு 2-3 தெருவு தான் இருக்கும், ஈஸியாக போயிடலாம். இப்போ சேக்கடாட்டு பசிலிக்கா பேரிஷில் எந்த தெருவில் போய் எந்த தெருவு நான் வர்றது ஒன்றும் முடியாது. ஆனால் இப்போ எங்களுடைய சொந்த ஊர் கோவிலாங்குப்பம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கிராமம், அப்படியே போனோம்னா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே திருப்பி வந்துடலாம். அதில் பசங்க ரொம்ப அதிகமாக ஆர்வம் வைப்பாங்க. இதை நான் வரலாற்று சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா மேலதாளத்தோடு போயிட்டு அந்த பாடல்கள்லாம் பாடி, பஜனை பாடல்கள்லாம் பாடி அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு வருவாங்க. அந்த பஜனை போன உடனே அந்த பஜனைனாக்கா பாடல், பாடல் பாடிக்கிட்டு போகிறாங்க. ஆமாம், பிரார்த்தனை இல்லை, பஜனை அப்படின்னு சொன்னாலே பாடல் அப்படின்னு தான் அர்த்தம், பஜனை பாடுவது. அப்போ பஜனைன்னு சொன்னாலே அது ஒரு போற்றுதல் புகழுதல் அந்த மாதிரி ஒரு இதை பாடல் தான். அப்போ அது போய் வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எல்லாம் போயிடுச்சு, யாரும் இப்போ எல்லாரும் இதை பற்றி கண்டுக்கிறது இல்லை, அதை பற்றி யாரும் முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்லை. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ என்னென்னா அந்த வணக்க மாதம் அப்படின்றது அந்த வணக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மிக உயர்ந்த ஒரு கௌரவத்தை மாதாவுக்கு கொடுப்பது. எனவே இந்த மாதா பக்தி முயற்சியில் பார்த்தீங்கன்னா மூவரு கடவுளை நாம் ஆராதனை செய்வதற்கு இந்த மாதாவுடைய வணக்க மாதம் நமக்கு உறுதுணையாக இருக்குது. என்னுடைய வணக்க மாதம். நன்றி ஃபாதர். மரியனின் உயர் வணக்கத்தை பற்றி நிறையா கரெக்டாக சொன்னீங்க. உயர் அவர்களுக்கு உயர் வணக்கம் கொடுக்குறோம். ஏன் வணக்க மாதம் அப்படின்னு மே மாதம் சொல்கிறோம், அது நன்றி ஃபாதர். இப்போது இது எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு அந்த வரலாற்று சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக உயர் வணக்கத்தையும் வணக்க மாதத்தை பற்றி சொன்னீங்க. நன்றி. இது எப்போத்தேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு வரலாறு வந்துச்சுன்னா அதை ஈஸியாக மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கலாம். எனக்கு எப்போ தான் ஆரம்பிச்சு, திடீர்னு இப்போ ஆரம்பித்தாங்களா, ஒரு 100 வருஷம் இருக்குமா, ஏன்னா சில பேர் தான் இப்போ தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க.
மரியன்னையின் வணக்கம் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருத்துதல் பணி முதல் அதிகாரம் 14 வசனம் அதுலேருந்தே ஆரம்பிக்கும். ஆமாம், அப்போ அந்த திருத்துதல் பணிகள் தான் முதல் திரு அவை, அதுலேயே மாதா இருக்கிறாங்க. அப்போ மாதாவினுடைய வணக்கம் அங்கே ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் திருச்சபை நிறுவப்பட்டதோ அங்கெல்லாம் மாதாவினுடைய வணக்கம் இருந்தது. இது எப்படின்னு சொன்னால், முதல் கட்டமாக தொடக்க நிலை கிறிஸ்துவர்கள் மத்தியிலே இது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும். தொடக்க காலத்தில் யாருடைய கலாச்சாரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, கிரேக்கருடைய கலாச்சாரம், கிரேக்கருடைய கலாச்சாரம். அதனால தான் பாருங்கள், யோவான் நற்செய்தி அதெல்லாம் எதில் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது புதிய ஏற்பாடே கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது ஆச்சுங்களா. அப்போ ஏன்னாக்கா அந்த கிரேக்க கலாச்சாரம் அப்போ இருந்தது. கிரேக்கர்களுக்கு அடுத்தபடியாக ரோமையர்கள் வந்தாங்க, ரோமையருடைய கலாச்சாரம் வந்தது. இதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, கிரேக்கர்கள் கலாச்சார ஒரு ஆதிக்கம், ரோமையர்கள் படை பலம் ஆதிக்கம். ரோமை படை, ரோமை சட்டம், ரோமை அமைப்பு, ரோமையருடைய காலனி ஆதிக்கம், ஆக்கிரமிப்பு. ஆனால் கிரேக்கர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கலாச்சார ஆக்கிரமிப்பு, கலாச்சார ஒரு மேலாண்மை. உதாரணமாக பார்த்துங்க, சாக்ரடீஸு, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் பாருங்கள், கிரேக்க தத்துவ ஞானிகள். அந்த கிரேக்க தத்துவம், அறிதல், அறிவு என்பதன் அடிப்படையில் அவங்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமை கொண்டிருந்தாங்க. ஆனால் ரோமையர்கள் படை அங்கெங்கெல்லாம் போகிறது அந்த மாதிரிலாம் செய்கிறது. ஆனால் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்றவர் மட்டும்தான் அந்த கிரேக்க இதில் இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று அதிகமாக நாடுகளை பிடித்தது. அந்த அலெக்சாண்டர் நம்மள்ட்ட தோத்துட்டு போயிட்டார் வச்சிங்களேன், ரைட். அப்போ இந்த கிரேக்கர்கள், அதற்கு அடுத்து வந்த ரோமானியர்கள், இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, இந்த மே மாதத்தை அவர்கள் சிறப்பாக கொண்டாடினார்கள். எப்படி அப்படின்னா, கிரேக்கர்களுக்கும் சரி ரோமையர்களுக்கும் சரி நிறைய தேவதைகள் உண்டு. அந்த டெய்டிஸ்னு சொல்கிறது, காடஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு இது வச்சு, ஒவ்வொரு மாதம் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் ரோமைக்கு போனீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆலயம் இருக்கிறது, ஒரு கோவில் இருக்கிறது, அங்கே பெரும்பாலும் திருப்பலி நடப்பது இல்லை. அது ஒரு மானுமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் ஒரு மானுமெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது பேர் பாந்தயோன் அப்படின்றது. பான், பான்னாக்கா பல, தயோன் அப்படின்னா கடவுள், பல கடவுள் வழிபாடு கொண்ட ஒரு ஆலயம் ரோமையர் காலத்தில் கட்டியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு உலகமெல்லாம் வராங்க. என்ன எவ்வளோ பேர் வந்து ஒவ்வொரு நாளும் உட்காந்து வரைகிறான், படிக்கிறான், அதை போய் பார்க்குறான், இதை போட்டு எடுக்கிறான், வரான், உலகமே அங்கே வருது. அந்த அளவுக்கு அந்த கட்டிடக்கலை என்பது உயர்ந்த ஒரு கட்டிடக்கலையாக இன்றைக்கும் அந்த பாந்தயோனில் இருக்குது. அதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும், இன்றைக்கும் அது திறந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க அந்த ஓட்டையை. ஏன்னாக்கா அது மழை கடவுள், வருண பகவான்னு நம்ம இதில் சொல்கிறோம் பார்த்திங்களா, மழை கடவுளுக்காக வச்சது. அப்போ பல கடவுள் கொண்ட அந்த ஒரு கலாச்சார பின்னணியில் மே மாதம் அப்படின்றது காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, அதை தான் ஃபாதர் சொன்னார், காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, இனப்பெருக்க திறன் கொண்ட தேவதை. அந்த இனப்பெருக்க திறன் தேவதையை அவர்கள் கொண்டாடினார்கள். அதுதான் மே மாதம். ஏன் மே மாதத்தில் கொண்டாடினாங்க அப்படின்னா, மே மாதம் ஒரு வசந்த காலம், ஐரோப்பிய நாடுகளிலே அது ஒரு வசந்த காலமாக இருக்கிறது, பூத்து குலுங்குகின்ற ஒரு வசந்த காலம். எங்கு பார்த்தாலும் அந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு மலர்ச்சி, சந்தோஷம். அதுக்கு அடுத்தது வந்ததுன்னா இப்போ சம்மர் வந்துடும். சம்மர்னா நம்மளை போல் வந்து 40-42 டிகிரிலாம் அங்கே கிடையாது, 25 தான் அதிகபட்சம் சம்மர் அங்கே, அதே தாங்காது அவங்களுக்கு. அப்போ அதற்கு முன்பாக வரக்கூடிய அந்த வசந்த காலம் எல்லாம் பூத்து செழித்து வளரக்கூடிய காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு கொண்டாடினாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, கிபி 313 கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன், அவர் ஒரு ரோமன், அவர் என்ன செஞ்சிட்டார், கிறிஸ்துவராக மாறிட்டார். கிறிஸ்துவராக மாறின பிறகு எல்லா மக்களையும் அரசனுடைய மதம், மக்களுடைய மதம்னு சொல்லிட்டார். அப்போ அந்த ரோமையர்கள் கிரேக்கர்கள் பயன்படுத்தி வந்த அந்த கலாச்சாரத்தை தழுவி அமைத்து இந்த மே மாதம் மாதாவினுடைய ஒரு மாதமாக அமைத்து கொண்டார்கள். இதுதான் தொடக்க நிலையில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியாக நம்ம பார்க்குறோம் ஆச்சுங்களா. இடைப்பட்ட காலத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, துறவு சபைகள் அதிகமானுச்சு. துறவு சபைகள் ஏறக்குறைய உங்களுக்கு வந்து 8 நூற்றாண்டிலேயே நிறைய துறவு சபைகள் ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ அந்த துறவு சபைகளில் நிறைய பக்தி முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஒரு பெரிய ஒரு பக்தி முயற்சி தான் மரியன்னையின் பக்தி. அப்போ அந்த மரியன்னையின் பக்தியை இன்னும் அதிகமாக்க வேண்டியதுதான் மரியன்னை வணக்கம் என்பதும் அங்கே ஆரம்பித்தது. இந்த மரியன்னை வணக்கத்தில் தான் பலவிதமான இறையியல் கருத்துக்கள், பலவிதமான பிரசங்கம் வைக்கிறது. திருச்சபையை பற்றிய அந்த தொடர்பு, திருச்சபையில் மரியன்னையினுடைய முக்கியமான ஒரு அங்கம், பணி, சிறப்பு, இதெல்லாம் பற்றி சொன்னாங்க. அப்போ இந்த விழிப்புணர்வு அதிகமாக அந்த சமயத்தில் தான் இடைப்பட்ட காலத்தில் வந்தது. 18ஆம் நூற்றாண்டில் தாங்க இந்த மரியன்னையின் வணக்க மே மாதம் அப்படின்றத சரியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் 18ஆம் நூற்றாண்டு. இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இயேசு சபை குருக்கள், ஜெஸ்விட்ஸ். இயேசு சபை குருக்கள் மட்டும் இல்லைன்னா ரெண்டு பக்தி முயற்சிகள் இல்லை. ஒன்று இயேசுவின் திருஹிருதய பக்தி, இன்னொன்று மரியன்னையினுடைய மே வணக்க மாத பக்தி. இது ரெண்டும் இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கும் நீங்கள் பாரிஸ் நகரத்தில் அதனுடைய கதீட்ரல் நோத்ர்தாம் இது பரி அப்படின்னு சொல்கிறாங்க, அது இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னா மக்களுக்கு ஏற்ற மாதிரி இடம்னாக்கா மோ மாத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி ஆண்டவர் கோயில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெள்ளை மாளிகை ஒயிட் ஹவுஸுக்கு அடுத்தபடியாக முழுசு வெள்ளையாக இருக்கிறது அந்த கோயில் தான். அவ்வளோ அழகாக நீங்கள் மேலே அடிக்கடி போயிருக்கேன். அப்போ அந்த படிக்கட்டு நல்லா பெரிய படிக்கட்டு, ரெண்டு படிக்கட்டுலேயும் அழகாக மலர்களை வச்சுருப்பாங்க. அது மேலே போயிட்டு அந்த கோயில் இருக்கும், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். பார்க்குறதோடு சரி, அங்கே யாரும் போகிறதில்ல, அங்கே வழிபாடும் நடக்கிறதில்ல. கோயில்லையும் அது முக்கியமான ஒரு கோயில். அங்கே தான் சேஸ் சபையை ஆரம்பித்தாங்க. இக்னேஷியஸ் லோயலா அவருடைய நண்பர்கள் ஃப்ரான்சிஸ் சேவியர் இவங்கெல்லாம் அங்கே இருந்து தான் அந்த 6 பேரும் சேர்ந்து தான் முதல் வார்த்தைப்பாட்டை அங்கே தான் கொடுத்தாங்க. அதனால தான் இயேசு சபை குருக்களுக்கு சபைக்கே அது முக்கியமான ஒரு இடம். அந்த இயேசு சபை குருக்கள் தான் திரு இறுதி ஆண்டவர் பக்தியை பரப்புனாங்க. ஏனென்றால் பரலிமோனியால் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது ஃப்ரான்ஸில், லியோன்ற பட்டணத்துலேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே தான் மார்கரெட் மரியம்மாள் அந்த துறவு இல்லத்தில் கார்மேல் மடத்தில் இருந்தாங்க. அந்த துறவு இல்லத்திற்கு ஆன்ம குருவாக இருந்தது அருட்தந்தை கொலோம் அப்படின்ற ஒரு இயேசு சபை குரு. அந்த அம்மா காட்சியெல்லாம் இயேசு சபை குருவாகி அந்த கொலோம்கிட்ட தான் சொன்னாங்க. அந்த இறுதி ஆண்டவருடைய பக்தி அவர் முதல்ல நம்பலை. அப்புறம் ஒரு நாள் அவரே நற்கருணையை உயர்த்து காட்டுகின்ற பொழுது திரு இறுதி அந்த ஆண்டவர் அவரிடம் பேசியதை அவர் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு தான் இந்த செய்தியை அந்த உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர் எல்லாருக்கும் தெரிவிக்கின்றார். இன்றைக்கும் அந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் அங்கே போய் பார்த்தோம்னா அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ திரு இறுதி ஆண்டவர் பக்தி, திரு இறுதிய படம் ஸ்தாபகம் புதுப்பித்தல் எல்லாமே இயேசபை சாமியார்கள் ஆரம்பித்தது தான். நிறைய பாடல்கள், இறுதி ஆண்டவர் பாடல்கள் எல்லாம் இயேசபை சாமியாருங்க இயற்றிய பாடல்கள் தான். எல்லாம் உமக்காக இந்த பாடல் யார், எல்லாம் இயேசபை சாமியாருங்க இயற்றின படம் தான். இவங்களெல்லாம் திண்டுக்கல் அந்த இடத்துல இருந்து இந்த பணியை செஞ்சாங்க. அந்த தமிழக இயேசு சபை அப்படின்றது ஒரே ப்ராவின்ஸாக தான் இருந்து இப்போ ரெண்டு ப்ராவின்ஸாக மாற்றிட்டாங்க ஆச்சுங்களா. அப்போ இரண்டாவது பக்தி முயற்சி தான் இந்த வணக்க மாத மே மாத. இது எப்படி வந்தது அப்படின்னா, நான் முதலே சொன்னேன் எல்லாம் பூத்து குலுங்கும் அப்படின்னு. அப்போ இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, போய் விளையாடி இருக்கிறாங்க தெருவீதிகளில். தெருவீதிகளில் விளையாடும் பொழுது அந்த பூவெல்லாம் கீழே கொட்டுது பார்த்தீங்களா, இந்த பூவெல்லாம் வாரி ஏறி எல்லாத்தையும் படியில் கட்டிக்கிட்டு எல்லாம் ஒன்று வீட்டுக்கு வந்துடும். அப்போ வீட்டுக்கு வந்த உடனே இந்த பூவெல்லாம் எங்கே வைப்பீங்க, பூவெல்லாம் போய் மாதா கூடத்தில் கொண்டு போய் எல்லாம் போய் பாத்திரமா வச்சிருச்சு. இதுதான் ஆரம்பம். இதை பார்த்தாங்க இயேசபை சாமியாருங்க, ஆகா இது நல்ல ஒரு அருமையான ஒரு பக்தி முயற்சியாக இருக்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு வந்து மாதாவுடைய பாதத்தில் வச்சு மாதாட்ட வேண்டிங்கன்னாங்க. அப்போ சின்ன பிள்ளைகள் தான், சிறுவர்கள் தான், குழந்தைகள் தான் இதற்கு தொடக்கம், இதற்கு முதல்ல துவக்கமாக இருந்தது. இதன் அடிப்படையில் தான் இந்த வணக்கம் என்பது, வணக்க மாதம் என்பதெல்லாம் தொடர்ந்து வந்தது. இப்போ இந்த குழந்தைகள் சிறுவர்களை மையமாக வைத்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருத்தந்தை திருச்சபையினுடைய ஆதரவு எப்படி கிடைச்சது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு அமைப்பில் இருக்கிறோம், ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்தி முயற்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் உங்களை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் திருச்சபையின் அங்கீகாரம் பெற்றிருந்தால் மட்டும்தான் குழுவாக நாம் பங்கு என்ற அளவில் இறைமக்கள் ஒன்றாக சேர்ந்து இதை நாம் கொண்டாட முடியும். அந்த விதத்தில் திருத்தந்தையர்கள் நிறைய பேர், உதாரணமாக 9ஆம் பயஸ், 13ஆம் சிங்கராயர், 12ஆம் பத்யநாதர், இவங்க எல்லாம் தொடர்ந்து இந்த மரியன்னையின் வணக்க மாதத்தை அவர்கள் அதிகபட்சமாக அழுத்தமாக இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி நமக்கு படிப்பினைகளை கொடுத்துருக்கிறாங்க. இதையெல்லாம் கடந்து 6ஆம் பவுல்
ஆறாம் சின்னப்பர், புனித ஆறாம் சின்னப்பர், அவர் தான் 1965 ஒரு திருமடலை கொடுத்துருக்கிறார். அந்த திருமடலுடைய பேர் என்னன்னா மென்சே மாயோ. மாயோனாக்க மே, மென்சேன்னா மாதம், மே மாதம். ஏன்னா இப்போ நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த இந்த பேரை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, பாப்பானவர் ஒரு திருமடல் அனுப்பும் பொழுது துவக்க வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, முதல் வார்த்தை, அந்த முதல் வார்த்தையை தான் அதுக்கு டாப்பிக்காக போட்டுருவான். கேட்சிங் மேடம், அதுதான் டாபிக். அந்த முதல் வார்த்தை தான் அந்த டாபிக், அந்த திருமடலுடைய டாபிக். அப்போ அவர் எப்படி ஆரம்பிச்சிருப்பார், மென்சே மாயோ அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். அந்த டாப்பிக்கே போட்டாங்க மென்சே மாயோன்னு போட்டாங்க. அதில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இந்த மாதத்தை, மே மாதத்தை சிறப்பான மரி அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாதமாக நாம் கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார், நமக்கு பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். உலக அமைதிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படின்லாம் நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். அதிலிருந்து தான் இந்த வணக்க மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆணிச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு இதை சுருக்கமாக இந்த வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த பக்தி முயற்சிகள்லாம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்ததுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம திருச்சபை வளமையான ஒரு திருச்சபை, எவ்வளவு காலமுத்தாக இது கடந்து வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ ஃபாதர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கிறேன், நாங்களே பதில் சொல்லிட்டுருக்குறோம். நம்முடைய பங்குகளில் அதை பற்றி கூட சொல்லலாம் நினைக்கிறேன். வணக்க மாதம், வணக்க மாதம்ன்ற இவ்வளோ நேரம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய பங்குகளில், நீங்கள் இருக்கிற பங்குகளில் இந்த வணக்க மாத பக்தி முயற்சியை எப்படி நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீங்க, எப்படி கொண்டாடுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். எந்த பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாதர், எங்கள் நெல்லித்தோப்பு பங்கில் 5:30 ஆரம்பிப்போம் ஃபாதர், ஜெபமாலையோட. ஜெபமாலையை முடிச்சுட்டு திருப்பலி, திருப்பலி முடிஞ்ச உடனே தேர் மந்திரிச்சு மாதாவுக்கு மணிமுகடம் எடுத்து வச்சுட்டு தேர் பவனியோட பிரார்த்தனையும் பாடிக்கிட்டு போவோம் ஃபாதர். அதை முடிச்சுட்டு திருப்பியும் ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே வந்து ஆசீர்வாதத்தோடு இதை முடிக்கிறோம் ஃபாதர். நாங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி அந்த வணக்க மாத சிறப்பு ஜபத்தை படிப்பாங்க ஃபாதர். அதில் ஒரு ஒரு புதுமையோட ஒரு பைபிள் இதில் இருக்கிற ஒரு அத்தாட்சி இருக்கும், அதில் இருக்கிற ஒரு புதுமை, அன்றைக்கு சொல்ல வேண்டிய மனவலிய ஜபம் இருக்கும், அன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு நற்செயலோடு முடிச்சிருவோம் ஃபாதர். அதில் வந்து அடுத்து இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டே 7:30 கிட்ட ஆகிடும் ஃபாதர், இது 5:30 ஆரம்பிக்கிறது. அதனால் அடுத்த நாள் அட்வான்ஸாக சொல்லுவாங்க, அன்றைக்கி சொல்ல வேண்டிய மனவலி ஜபத்தை முதல் நாள் சொல்லுவாங்க. அப்போ தானே ஃபாதர் அடுத்த நாள் முழுக்க அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை மாதிரி இப்போ நாங்கள் பண்ணுறோம் ஃபாதர் எங்கள் பங்கில். ரொம்ப நன்றி. ஆமாம், சொல்கிற மாதிரி தேர் ஒவ்வொரு நாளும் தேர் கொண்டாடுறோம், அதில் அநேக பேர் கலந்துக்கிறாங்க. வெறுமனே தேரில் ஜனம் இல்லாமல் இல்லை, அதில் பெரியவங்கலேருந்து சின்ன, அதுவும் மே மாதனால சின்ன பிள்ளைங்க அதிகமாக கலந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த உறுதி பூசுதல் வாங்குகிற பிள்ளைங்க, புதன்மை வாங்குகிற பிள்ளைங்கள்லாம் கம்பல்சரியாக கலந்துக்கணும், ஒரு சந்தோஷத்தில் வந்து கலந்துக்கணும். அதனால் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பக்தி முயற்சி ஒரு பயனுள்ளதாகவும் இருக்குது. அது ஆனால் இது வந்து வணக்கமாக இப்போ இதுதான் சிறப்பு போதுமா, இல்லை இன்னும் சிறப்பு செய்யலாமா, இல்லை எப்படி செய்கிறாங்க, அதை பற்றி சொன்னீங்கன்னா சரியாக இருக்கலாம். இதை பற்றி நான் கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த வணக்க மாதம், வணக்க மாதம் எனக்கு அவ்வளோ தெரியாது. எனக்கு நான் குருவாயி கூட எத்தனை ஒரு 10 ஆண்டுகள் முடிஞ்ச நிலையில் கூட தெரியாது. ஆனால் நான் அங்கே பங்குல நுழம்பையில் இருக்கும்போது அதை பற்றி நாங்கள் இந்த வணக்க மாத ஜெபமாலை சொல்லுவோம், ஜெபமாலை சொல்லி முடித்த உடனே இந்த வணக்க மாத புதுமைகளை படிப்போம் எல்லாம், அதோடு முடிஞ்சுது. ஆனால் நான் இந்த 2018, 2019, 2020 இந்த ஆண்டுகளில் என்னுடைய படிப்பு முடித்து நான் வரும்போது மே மாதத்திலலாம் வில்லியனூரில் தந்தையோடு இருக்கும்போது தான் 2018 அந்த மே மாதத்தில் இந்த ஒரு வணக்க மாதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தந்தை சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து 30 நாட்கள் எடுக்கணும். அந்த 30 நாள் ஒரே இடத்துல ஒரே ஆளுக்கிட்ட கொடுத்துட்டா, இல்லை பங்குசாமியர் மட்டும் செய்கிறதா, இல்லை சிஸ்டர்ஸுங்கிட்ட கொடுக்கறதா, இல்லை இருக்கிற மரியாயின்சேன இந்த மாதா பக்திட்டு யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னும்போது, அங்கேருந்து அன்பியங்கள், ஒவ்வொரு அன்பியங்களை வந்து ஒவ்வொரு நாளைக்கு போட்டோம். அப்புறம் ஒவ்வொரு கான்வென்ட்டுக்கு ஒரு நாள், மரியாயின்சேனைக்கு ஒரு நாள், வின்சென்ட் தேபாலுக்கு ஒரு நாள், பீட சிறுவர்களுக்கு ஒரு நாள், அப்புறம் இருக்கிற ஒவ்வொரு பக்த சபைகளுக்கும் ஒவ்வொரு நாள் கொடுக்கும்போது கரெக்டாக 30 நாட்கள் வந்தது. இறுதிய நாள் வந்து பங்கு தந்தைகளோடு சேர்ந்து பொதுமக்களுக்குன்னு ஒரு கொடுத்து இந்த மாதிரி தேர் எடுத்து மாதாவை சுற்றி வந்து
தேரெடுத்து அப்போ வந்து சாமி வந்து வச்சுருந்தாங்க அந்த பாத்திமா மாதா அந்த சுரூபம் வச்சுருந்தாங்க. அது வந்து இதில் பாத்திமா நகர்ந்து தந்தை அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அதை வந்து பீடத்துக்கு முன்பாக ஆலயத்துக்கு அந்த புதிய ஆலயத்துக்கு முன்பாக வைத்து அது மலர்களால் சொல்லி அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆரம்பிக்கும் போது எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு பொறுப்புள்ள மக்கள் வந்து குடும்பமாக வந்தாங்க. எனக்கு என்ன ஒரு 10 பேர் போனால் போதும் அப்படின்னு இல்லாமல் அந்தந்த அன்பிங்களில் இருக்கிறவங்களும் எல்லாம் வந்து குடும்பமாக வந்து அந்த மாதாவை அந்தளவுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து அந்த ஜபமாலையை சொல்லிவிட்டு அந்த தேர் எடுத்து வரும்போது அந்தளவுக்கு அந்த மக்கள் மத்தியிலையும் சரி அவங்க முகத்திலையும் ஒரு மலர்ச்சியை என்னால் பார்க்க முடியும், ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சுது. அது முடிச்சுட்டு போகும்போது ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லாமல் அவங்க ஒரு மகிழ்ச்சியோடு அங்கேருந்து அவங்க விடைபெற்று சென்றாங்க. ஆனால் அந்த 30 நாள் முடியும் பொழுது 31வது நாள் அந்த மாதானுடைய மகிமையை அவங்க அங்கே கண்டாங்க. அதே போல தான் இப்போது நான் குருபகரம் என்ற ஒரு பங்குனும் இருக்கும்போது அந்த வணக்க மாதம் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, ஃபாதர் அக்டோபர் மாதம் தான் மாதா மாதம்னு சொல்லிட்டு நம்ம ஜெபமாலெலாம் வைக்கிறோம், இது எதுக்கு ஃபாதர், இதெல்லாம் எங்களுக்கு தெரியல ஃபாதர் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, இது மாதாவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தேர்லாம் அது எடுக்க முடியல. ஏன்னா அங்கே யாரோ மக்கள் அவ்வளோ வரமாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 13 கிளை பங்குகள் இருக்குது. இருந்தாலும் பங்குலன்னு பார்த்தீங்கன்னா 50 குடும்பம் தான் இருக்குது. அதெல்லாம் வயசானவங்க அதெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸுகளை வச்சு டெய்லி ஜெபமாலை இந்த புதுமைகளை வாசிப்பது, இறுதியாக இறுதி நாள்லேருந்து 31வது தேதி தேரெடுத்து பெரிய விழாவாக கொண்டாடணும். அன்றைக்கி மாதாவை அந்த மகிமைப்படுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு மாற்றங்கள் அந்த பங்கில் இருந்தது. அதைத்தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் அந்த செவேரியார் மீட்பு பணி நிலையத்தில் இருக்கும்போது அவருடைய பங்காக இருக்கிற புனித ஃப்ரான்சிஸ் சேவியர் உப்பளத்துலேயும் அதை ஆரம்பிச்சிருக்கோம். அங்கேயும் வந்து வில்லியனூரில் தந்தை காட்டிய வழிமுறைப்படியே ஒவ்வொரு அன்பியங்கள் அது குழுக்களாக போட்டோம். இன்றைக்கி அங்கேயும் நல்லா செய்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை நான் தந்தை இடத்துல வருகிற பொழுது நம்முடைய இறுதி ஆண்டு வர அந்த பஸ்லிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த மாதாவை அப்படியே அலங்காரம் செய்து மக்கள் எல்லாம் வரும்பொழுது மாதாவுடைய என்னைக்கு ஆனால் ஆண்டவரே சொல்கிறார், தாயினி என்னுடைய தாயினி மகிமைப்படுத்தும் பொழுது அவருக்கு நீ உயர் வணக்கத்தை கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்னை அறியாமலேயே உனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் ஒருவர் மாதாவை மகிமைப்படுத்துகிறோமோ மகிமைப்படுத்துவது என்பது அவரிடத்தில் விளங்கிய அந்த கண்ணியம் அந்த ஒழுக்கம் அந்த கீழ்ப்படிதல் அந்த தாழ்ச்சி அவைகளை நாம் உள்வாங்கி கொண்டு நம்ம எடுக்கும் பொழுது அவனுடைய ஆசீர்வாதம் நான் அதுதான் வந்து இந்த மே மாதத்தில் அதை நான் வந்து உணர்ந்துட்டேன். அப்போ இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அந்த வணக்க மாத விஷயத்தில் மட்டும் வணக்க மாத பாடல்னு ஒன்று இருக்குது, பழைய காலத்து பாடல் அது, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அழகாக இன்றைக்கும் நம்ம அந்த பாடல் பாடி தான் அந்த தேர் பவனியை நம்ம தொடங்குகிறோம். ரெண்டாவது வணக்க மாத வாசிப்பு, அதாவது ஞான வாசகம் இருக்குது. ரெண்டும் தான் மிக முக்கியமான விஷயங்களாக நாம் வணக்க மாதத்தில் கடைபிடிக்க வேண்டியது. இப்போ சகோதரி சித்ரா சொன்னாங்க, முதல்ல பூசை இருக்கும், பூசை முடிஞ்ச பிறகு அப்புறம் தேர் வந்திருப்போம், தேர் பவனி இருக்கும், அப்புறம் கடைசியாக நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது தப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் அது கொஞ்சம் தலைகீழே இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னாக்கா திருப்பலி தான் உச்சம், திருப்பலி நீங்கள் தொடக்கமாக வச்சிடக்கூடாது. இப்போ திருப்பலி முடிஞ்ச பிறகு அப்புறம் தேர் பவனி, அப்புறம் நீங்கள் வரீங்க வணக்க மாதம் வாசிக்கிறீங்க, அப்புறம் நற்கருணை ஆசிரன்றீங்க, அது வந்து தலைகீழ் இதாக இருக்குது. என்ன செய்யலாம், எடுத்த உடனே தேர் வந்துருச்சு, பவனி வந்து வணக்க மாத வாசிப்பு வச்சு பூசை வைங்க, திருப்பலி ஆற்றுங்க. அதுதான் நம்ம பஸ்லிக்கா பங்களை நம்ம செய்கிறோம். திருப்பலி என்பதற்கு அடுத்து திருப்பி ஒரு நற்கருணை ஆசீர்வாதம் எதுவுமே வைக்கக்கூடாது. சென்று வாழுங்கள், பூசை முடிந்தது அப்படின்னா அதோட முடிச்சிடணும். அதுக்கு பிற்பாடு ஒரு ஆராதனை அப்புறம் பாண்டு ஒன்றுமே இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் பூசைக்கு முன்னாடியே முடிச்சிடணும். பூசை தான் உச்சம், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்றத முதல்ல புரிஞ்சோம். சில சாமியார்கள் என்ன செய்கிறோம், பூசை முடிஞ்ச உடனே நற்கரணையை வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு ஆராதனை செய்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆண்டவர் இயேசு இப்போ உள்ளே இருக்கிறார், உள்ளே ஆராதனை பண்ணுங்கன்னா திருப்பி பீடத்தில் வச்சுருக்கீங்க. அதனால் அதை கொஞ்சம் கவனிக்கணும். தப்பு ஒன்றும் இல்லை, பெரிய சாமான பாவம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு நெறிமுறையாக பார்க்கின்ற பொழுது அது சரியில்லை. இந்த நேரத்தில் இன்னொரு கருத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நற்கருணை அந்த ஆராதனை செய்யும் பொழுது அது நற்கருணை ஆசீர்வாதம் கொடுக்கும்பொழுது அருள் நிறை தேவ தேவன் போற்றின்னு ஒரு பாட்டு போடுவாங்க இல்லையா, ஏன் இப்போ பாட மாட்றோம், ஏன் அந்த ஏன் பாட மாட்றோம், ஏன் பாட மாட்றோம், ஏன் பாட மாட்றோம்னாக்கா நற்கருணை ஆண்டவரை வச்சுக்கிட்டு
நீங்கள் என்ன பண்ணுற அவர் திரு போற்றி அவர் போற்றி இவர் போற்றின்னு என்னத்துக்கெல்லாம் போற்றி ஆண்டவரை போற்று அருணரை தேவன் போற்றி ஃபைன் மரியாள் போற்றி சுசேப்பர் போற்றி அப்புறம் அதி தூதர்கள் போற்றி இதை போற்றி என்ன நற்கருணை முன்னாடி உக்கச்சிட்டுமான்னு அதெல்லாம் போற்றி போற்றின்னா அது வழிபாட்டுக்கு ஒத்து வராத முரண்பாடான விஷயங்கள். நம்ம இதில் சொன்னீங்க பூசை நேரத்தில் ஜவமால சொல்கிறது அந்த மாதிரி தான் இது. அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்திட்டாங்க. இன்னொன்று கவனிச்சிங்களா, நற்கருணை ஆசீர்வாதம் கொடுத்துட்ட பிறகு என்ன செய்கிறாங்க சாமியாருங்க? இப்போ நற்கருணை ஆசீர்வாதம் கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க எல்லா மக்களுக்கும்? நற்கருணை ஆசீர்வாதம் கதிர் பாத்திரத்தை தூக்கி ஆசீர்வாதம் கொடுத்துட்ட பிறகு என்ன செய்கிறாங்க? நற்கருணை உடனே ரிமூவ் பண்ணிடுறாங்க, உள்ளே கொண்டு போய் பேழையில் வைக்கிறாங்க. முதல்ல எப்படி செஞ்சாங்க? திருப்பியும் ஒரு வழிபாடு, திருப்பியும் அருள் நிறை தேவன் தேவன் போற்றி அப்படின்னு திருப்பி ஒரு வழிபாடு ஆரம்பிப்பாங்க. நற்கருணை ஆசீர்வாதம் கொடுத்தோம்னே அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதனால தான் எடுத்து நற்கருணை உள்ளே வச்சு வச்சிடறோம். சரிதாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்கிறது நல்லது அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இப்போ வணக்க மாத வாசிப்பும் வணக்க மாத பாடல், அந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது அவ்வளோவா தெரியல. அந்த பாட்டு தேவதா என் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரே தோழர் தேவதா என் மாதம் இது அல்லவோ. அடுத்தது வரி பாருங்க, அந்த பூ இதெல்லாம் வச்சு தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை நம்ம என்ன பண்ணிடுறான், வாட்டி போன புஷ்பங்களைன்றான். அது என்ன வார்த்தை சரியாக புரியாமல் காதில் வந்த வாக்கில் பாடுறது. வாட்டம் இல்லா இவன் வாட்டத்தோடு வாட்டமான புஷ்பங்களை, வாட்டமான புஷ்பங்களை அப்படின்றது. வாட்டம் இல்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். நீங்கள் மாலையை நீங்கள் கோர்த்து பூக்களை கூர்த்து அந்த மாலையை நீங்கள் மாதாவுக்கு போடணும். இது யார் செஞ்சாங்க? சின்ன பிள்ளைகள் தான் ஆரம்பித்தாங்க, பிறகு தான் மற்றவர்கள் செய்கிறாங்க. இன்றைக்கும் பசிலிக்கா பங்கில் ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, பூ வாங்கி கட்டி ஒவ்வொரு நாளும் மாதாவுக்கு போடுறாங்க, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறாங்க. அதுதான் சோர்த்து சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். அடுத்து பாருங்க, கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து. கூட்டமாக எல்லாரும் ஒன்றா வரணும், இது தனி மனித வழிபாடு கிடையாது, வீட்டில் செய்கிறது கிடையாது. கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரீர். பாருங்கள் அருமையான ஒரு ராகம், வார்த்தை கரெக்டாக பொருந்தி டப்பு டுப்புன்னு அமைது பாருங்கள். சில இதில் அப்படியே கட்டிச்சு குதற மாதிரி இருக்கும் பாட்டும் இதுவும், அப்படி இல்லை. கோவிலுக்கு சாயரட்சை, சாயரட்சனா சாயங்காலம், ஆவலுடன் போவோம் வாரீர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இது வந்து பஜனையில் போகும்பொழுது அந்த மத்தளம் இருக்கும், சிக்கி 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 அந்த ஜால்ரா போட்டுக்கிட்டு அந்த தாளம் தட்டிக்கிட்டு பாடும்பொழுது உற்சாகமாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மோளம் அடிச்சுக்கிட்டுலாம் போகும்பொழுது அதெல்லாம் ஒரு காலம். இப்போ அந்த மேளம் அதெல்லாம் இல்லைன்னா கூட இந்த பாட்டு இன்றைக்கும் நம்ம பாடுறோம். இந்த பாட்டை நம்ம முன்னாள் சென்னை மகளிர் பேராயர் மேதகு சின்னப்பாண்டகை அருமையாக பாடி அருமையாக அந்த மாதா டிவியில் போட்டிருப்பார். அவருடைய குரலுக்கும் அவருடைய அந்த ராக பாவத்திற்கும் யாருமே இணைய வர முடியாது, அருமையாக பாடியிருக்கார். அந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னாக்கா அதிலேயே எல்லாம் வருது வணக்க மாதத்தை பற்றி. இரண்டாவது ஞான வாசகம். இந்த வணக்க மாதம் அப்படின்றது அந்த ஞான வாசகம் முக்கியமானது. ஞான வாசகம் எப்பப்பெல்லாம் வாசிக்கிறோம் அப்படின்னா திருவிதி ஆண்டவருக்கு ஞான வாசகம் இருக்குது, அதே போல் சூசேப்பருக்கு ஞான வாசகம் இருக்குது, அதே போல் இறந்த ஆன்மாக்கள் அந்த உத்திரகத்தில் ஆன்மாக்கள் அதுக்கும் ஞான வாசகம் இருக்குது, அன்னை மரியாவுக்கும் ஞான வாசகம் மரியாவின் மாதத்திலே நம்ம வைக்கிறோம். இந்த வாசகம் அப்படின்றது என்னன்னாக்கா முதல்ல எடுத்த உடனே கருத்தை சொல்லுவாங்க, மரியன்னையை பற்றிய ஒரு கருத்து, அந்த கருத்தை ஒட்டிய ஒரு புதுமை ஒரு நிகழ்ச்சி அது சொல்லுவாங்க. மூணாவது இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அந்த மரியன்னையினுடைய பக்தி முயற்சி அப்புறம் பரிகாரம் ஜபம் எல்லாம் இருக்கும். இந்த புஸ்தகம் மரியன்னையின் வணக்க மாதம், இந்த புஸ்தகம் தமிழில் இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் தெரியுங்களா? நம்ம இறையூர்னு ஒரு பெரிய பங்கு இருக்குது பார்த்திங்களா, இறையூர் பங்கினுடைய கடைசி வெள்ளக்கார சாமியார் அவர் தான் கும்பகோணத்துக்கு முதல் ஆயர் மோன்சிஞ்சார் போத்தேரோ. அவர் எழுதுன எழுத்தெல்லாம் ஒன்றும் அப்படியே இருக்குது, இங்கு கலையாமல்
அந்த பேப்பர் மடியாமல் இன்னும் இருக்குது. நம்ம ஆளுங்க 3 வருஷத்துக்கு எழுதுனா பாருங்க, அந்த பேப்பர் 4 மடித்து உடஞ்சி போயிடுது, இங்கு எல்லாம் ஒரு ஊறி போய் மொத்தையாக இருக்குது, மேப்பு போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் கோயில் ஃபாதர் பேருமே ஜெபமாலை மாதா, அதில் வந்து அருமையான ஒரு கையெழுத்து. இன்றைக்கும் பொத்தேரவ சாமியாருடைய இது இருக்குது. அவர் தான் முதல் ஆயர் கும்பகோணத்துக்கு, கடைசி வெள்ளக்கார சாமியார் இறையூருக்கு. அவர் தான் என்ன செஞ்சார், இதெல்லாம் சேர்த்து கோர்த்து புஸ்தகமாக வெளியிட்டார். நம்ம மிஷன் ப்ரெஸ் தான் இந்த வணக்க மாத பக்திக்கு அடிப்படை காரணம். இந்த வணக்க மாத புஸ்தகத்தை வெளியிட்டதும் நம்ம மிஷன் ப்ரெஸ் தான். அதனால் அது ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். நீங்கள் அந்த புஸ்தகத்தில் பாருங்கள், அந்த ஆயருடைய பேர் இருக்கும். இந்த வாசிப்பு என்பது அவசியமானது, நம்முடைய ஆன்மீகத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. எனவே இந்த வணக்க மாதத்தை நாம் விடவே கூடாது. நன்றி ஃபாதர். வணக்க மாதம் எப்படி ஆரம்பித்தது, எது எதற்காக முன்னுரிமை கொடுங்க, எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னி ரொம்ப நன்றி. கேட்கிறவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு, ஏன்னா இது புதிய காரியம் தெரிஞ்சுக்கிறது இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் இப்போ வந்துச்சு இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஆதியிலிருந்து வந்தது. ரொம்ப நன்றி ஃபாதர். அன்புக்குரியவர்களே, இதுகாரம் இந்த வணக்க மாதம் மே மாதம் என்பது பற்றிய கலந்துரையாடல், கருத்து பரிமாற்றம், உங்களுக்கு பல கருத்துக்களை, புதிய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றோம். இந்த கருத்துக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபீட்பேக், ஒரு பின்னூட்டம், ஒரு உற்சாகம் கொடுக்கின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டால் நல்லது. அதற்கான தொலைபேசி, கைபேசி எண் நீங்கள் இந்த சின்ன திரையிலே பார்க்கின்றீர்கள். தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலுமாக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வருகின்ற அந்த ஆதரவுக்கு மிகுந்த நன்றி. குறிப்பாக லூர்து தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம், உங்களோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அதுவரைக்கும் இறை ஆசிர் கூடி முடிக்கின்றோம். மரியே வாழ்க. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்டு ஆவலுடன் போவோம். வாரி தேவதாய் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழ. தேவதாயின் மாதம் இது அல்லவோ.